ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டனிங் அண்ட் கண்டென்ட் கிளப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அடினியம் பிளான்ட்டை வச்சு அது என்ன மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ன்றது தான் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அடினியமில். ஸோ ப்ரூனிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இலைகளையோ இல்லை வந்து தண்டுகளையோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணுறது தான் ப்ரூனிங் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடினியமை பொறுத்த வரையும் அது பண்ணுறதுக்குன்ட்டு சில சீசன்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிப்ரவரி டு ஜூன் ஜூலைக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் நிறையா இருக்கும். ஸோ வெயில் டைமில் மட்டும்தான் அது வந்து நம்ம ப்ரூனிங் பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்ரூட் வந்து ராட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டெம்மோ இல்லை வந்து உங்களுக்கு காடெக்ஸ்னு வாங்க அந்த தண்டு அடிப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரூட் ராட் ஆகிரும். நீங்கள் வந்து மலைப்பகுதியில் மழை நேரத்தில் பண்ணிங்கன்னா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற இந்த அடினியம் ஒபிசம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. இதை விட்டால் உடஞ்சிரும். ஸோ அதனால் பெட்டர் நான் ப்ரூன் பண்ணி ஒரு மழைப்படாத ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு பிளேஸில் வந்து நான் வந்து மூவ் பண்ணிடுவேன். மூவ் பண்ணிட்டால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தளிர்கள் வர ஆரம்பிச்சிட்ட உடனே மறுபடியும் நான் வந்து ஓப்பன் பிளேஸில் வச்சுருவேன். ஸோ ஓகே, அடினியம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்கிட்ட நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அடினியம் ஒபிசம் சொல்லுவாங்க. ஸோ இதிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடினியம் அராபிக்கம் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடினியம் அராபிக்கம். ஓகேங்களா, ஸோ இதோட லீஃப் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டுத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ப்ளஸ் இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்லாம் போகாது. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு ஹை அதாவது ஒபிசம் வர்ற அளவுக்கு ஹைட்டு போகாது. ஓகேங்களா, ஸோ இது ப்ளஸ் இதோட காடெக்ஸ் இதோட அடிப்பகுதியை மட்டும் பாருங்களேன், சம சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அடினியம் அராபிக்கமில் ஒரு ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா அது அழகே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்பகுதி மட்டும்தான். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு அராபிக்கம் வெரைட்டியில் எப்படி வந்து கட் பண்ணணும் ப்ரூன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஒபிசம்ல எப்படி ப்ரூன் பண்ணிடணும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அராபிக்கம் இந்த வெரைட்டி நீங்கள் எடுத்துறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெம் ப்ரூனிங் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இதில் வந்து லீஃப் ப்ரூனிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தே நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒபிசம்ல வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மூணு பொருள் தேவை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு பிளேடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃப்ரெஷ் பிளேடு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு நைஃப் வச்சுருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை சானிடைஸ் பண்ணிடுங்க. H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணி சானிடைஸ் பண்ணிடுங்க. ஸோ இல்லைனா நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் பிளேடு எடுத்துக்கலாம். நான் ஒரு ஃப்ரெஷ் பிளேடு எடுத்திருக்கேன், ப்ளஸ் சாப் ஃபங்கிசைடு. ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைக் இந்த ஃபங்கிசைடு உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது குழம்புக்கு போகிற மஞ்சத்தூளை கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிசர் எடுத்துக்கிறேன், ஒரு மினி சிசர். ஸோ இந்த மினி சிசர் வந்து பார்த்திங்கன்னா நான் லீஃப் ப்ரூனிங்காக எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டெம் ப்ரூனிங்காக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒபிசம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அடினியம் ஒபிசம் சொல்லுவாங்க. ஸோ இதோட டீட்டெயில் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ், நிறையா என்ன சொல்கிறது வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது ஒபிசியம்லேயே. ஸோ இதில் கிராஃப்டிங் நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ப்ரூன் பண்ண போகிறோம். ஸோ இந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பெண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சீட் போட்டே வந்தது. ஸோ இது ரொம்ப பெண்டாகி ரொம்ப ரெயின் பண்ணதால் ரெயின் அடித்ததால் பாருங்கள் அது கீழே விழுந்து கருகிருச்சு. ஸோ அந்த ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க பிளேடு எடுத்துக்கிறேன், ஃப்ரெஷ் பிளேடு. ஸோ ஃப்ரெஷ் பிளேட் எடுத்துகிட்டு ஸோ நான் வந்து ரெண்டு இடத்துல நான் கட் பண்ண போகிறேன். எனக்கு ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தளிர்கள் வந்துருக்கு. ஸோ அதை நான் கட் பண்ண போகிறதில்ல, இந்த இடத்துல நான் ஒரு கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஒரு இடத்துல நான் கட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல கட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கட் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு லிக்விட் மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ அது ட்ரை ஆகட்டும். நம்ம வந்து
அதுக்கப்புறம் நம்ம ஃபங்கிசைட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணது. ஸோ இதையுமே நீங்கள் வந்து கட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா வளரும். நான் இன்னொரு தனி வீடியோ நான் கொடுக்குறேன், கட்டிங்ஸ்லேருந்து க்ரோ பண்ணுறதுக்கும் நீங்கள் சீட் க்ரோன்லேருந்து பண்ணுறதுக்கும் ஒரு அடினியம் என்ன டிஃப்ரென்ஸும் நான் தனி வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த இடம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம ப்ரூன் பண்ண போகிறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா பெண்டாயிருச்சு. ஸோ இதுக்கு மேலே விட்டால் எனக்கு வந்து இது உடஞ்சிரும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு கட் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ண இடத்துலேருந்து ரெண்டு மூணு கொப்பு இந்த மாதிரி அடிக்கும். ஸோ பார்க்க உங்களுக்கு ட்ரீ லுக் ஆகும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா பட்ஸ்லாம் இருக்குது, பட் வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் க்ரோன் வந்து சீட் பாட் வந்து ஃபார்ம் ஆகுது. பட் எனிவே நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி நான் இந்த இடத்துல தான் நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்கி சைடு அப்ளை பண்ணோம். ஸோ இதுதான் ஃபங்கி சைடு. சாஃப் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அமேசானில் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஃபங்கி சைடு இல்லாதவங்க வீட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து மஞ்சத்தூள் கூட அப்ளை பண்ணலாம், குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள். ஸோ இதை நீங்கள் வந்து கையில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது இந்த இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக கையை வாஷ் பண்ணிடுங்க, ஏன்னா அது வந்து கெமிக்கல். ஸோ இந்த நீங்கள் சாஃப் வாங்கினீங்கன்னா இதுக்கு மட்டும் அடினியம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா பிளான்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஒரு நான் பார்த்ததில் இந்த சாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம இந்த கட் பண்ண போர்ஷனில் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடினியம் அராபிக்கமில் லீஃப் ப்ரூனிங் பண்ண போகிறோம். ஸோ வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லீஃப் ப்ரூனிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை லீஃப் ப்ரூனிங் பண்ணிட்டோன்னே அராபிக்கம் பிளான்ட் பார்க்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி பண்ணணும், ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடினியம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிரான்ச்சஸ்ஸை நீங்கள் கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணவும் செய்யலாம். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தளிர்கள் வர வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் லீஃப் ப்ரூனிங் பண்ணிங்கனாலே போதுமானது இந்த அடினியம் அராபிக்கமை பொறுத்த வரையும். ஸோ லீஃப் ப்ரூனிங் எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு இலையாக கட் பண்ண தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு ஓகே, நான் அதை இப்படி எடுத்துறேன். எனக்கு இதிலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொப்பு வந்திருக்கு, நான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்படி பிடிச்சிங்க கொத்தா, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைட்லேயும் பண்ணிடுங்க. இந்த ப்ரூனிங் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு க்ரோத் மட்டும் இல்லை, உங்கள் பிளான்ட்டில் வந்து பூ வைக்கலைன்னா கூடமே உங்களுக்கு அழகாக பூ கொடுக்கும்.
ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அடினியம், ஒபீசம், அராபிக்கம் தவிர மற்ற வெரைட்டியும் இருக்குது. கிரிப்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனகோண்டா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அராபிக்கம் வந்து நான் ப்ரூன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட கோடக் சைஸுக்கும் இதை ப்ரூன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு அடினியம் அராபிக்கம் எப்படி ப்ரூன் பண்ணும், அடினியம் ஒபீசம் எப்படி ப்ரூன் பண்ணுறோன்றத ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.